ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்க முதல்ல பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்திங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் சாசனத்தின் தலைமை சிற்பியாக செயல்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் இந்திய குடியரசு தினத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் இந்திய அரசியலமைப்பு சபையின் முதல் ஜனாதிபதியாக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தன் சின்ஹா இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதில் மத்திய அரசின் அதிகாரங்களுக்கான குழுவின் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் எல்லைகளை மாற்றக்கூடிய அதிகாரம் பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் அடிப்படை உரிமைகளை மாற்றியமைக்க தேவைப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்தம் மக்களவை பெரும்பான்மை கட்சியின் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா பிரதமர் இந்தியாவில் முதல் மக்களவை பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று திருத்தங்கள் பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி எட்டு மக்களவையின் தலைமைச் செயலகம் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறதுன்னு பார்த்திங்கன்னா சபாநாயகர் இந்திய பாராளுமன்றத்தினுடைய கீழவையாக செயல்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்களவையின் முதல் கூட்டம் எந்த ஆண்டு துவக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ